Another important reaction of sulfuric acid is it is acting as an oxidizing agent. So date potuko notebook la title potundi idha enkodave neeyum ezhindva so that you will be able to understand and follow the reactions as it is. ஓகே ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்னென்ன முன்னாலெல்லாம் அந்த இதுக்கு நைட்ரிக் ஆசிடுக்கு சொன்ன மாதிரி ஒன்று ஆக்சிஜனை ஆட் பண்ணணும் இல்லை ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணணும் இல்லை இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பரை பண்ணணும். ஸோ ஜென்ரலாக பார்த்தோன்னா இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் தான் முக்கால்வாசி ரியாக்ஷனில் நடக்கும். அஃப்கோர்ஸ் சில இதில் வந்து ஆக்சிஜன் ஆட் ஆகுது அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தோன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து வென் இட் நம்ம அதை டீஹைட்ரேட்டிங் அண்ட் தெர்மல் டிகம்போசிஷன் காம்பவுண்ட் காம்பவுண்ட் காம்பினேஷன் ரியாக்ஷனில் பார்த்தோம் இல்லையா அதே இதை பார்க்கணும் அப்படின்னா இஃப் யூ ஹாவ் லைக் திஸ் ஸோ யூ வில் ஹாவ் H2O ப்ளஸ் SO2 ப்ளஸ் ஓ SO3 வந்ததுன்னா அப்படியே வந்துடும் அதில் SO3 இல்லாமல் SO2 வருது அப்படின்னு சொன்னேன்னா யூ வில் ஹாவ் தட் இஸ் SO2 வந்ததுன்னு சொன்னால் உனக்கு இட் வில் ப்ரொடியூஸ் நேசன்ட் ஆக்சிஜன் இன் விச் இட் வில் ஆக்ட் ஆஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ எல்லாத்துலேயுமே நீ இந்த ரியாக்ஷன் எழுதி எழுதலாம் இல்லைனா நீ அதை அப்படியே கூட எழுதலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ரியாக்ஷன் இப்போ எடுத்துட்டேன்னா கார்பன் ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் கார்பன் ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட்னா ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட் இதை என்னவோ ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணும். ஸோ ஜீரோவில் இருக்குது ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு அது கொண்டு போயிடும் அதை. ஸோ ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் 4 வந்துடும் ஸோ O2 வந்துடும் மற்ற ரெண்டு ப்ராடக்ட்டும் உனக்கு அப்படியே வந்துடும் இந்த SO2 வந்துடும். இதை நீ அஃப்கோர்ஸ் ரெடாக்ஸ் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணனா உனக்கு வாட்டர் வரும் இதில் இது. ஸோ தட் நேசன்ட் ஆக்சிஜன் இதில் வந்துட்டு இதில் வாட்டர் வந்துடும் அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வாட் எவர் த காம்பவுண்ட் தட் யூ டேக் யூ வில் கெட் த கரஸ்பாண்டிங் காம்பவுண்ட். சே சல்ஃபர் எடுத்துட்டு இஃப் யூ ட்ரீட்டட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டேன்னா ரிமெம்பர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வில் இன்க்ரீஸ் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஏற்கனவே உனக்கு இதில் வந்து SO2 தான் உனக்கு வருது. நார்மல் ப்ராடக்டே உனக்கு வர்றதுனால ப்ளஸ் 4 வந்துடுறது ப்ளஸ் H2O வந்துடும். ஸோ யூ கேன் பேலன்ஸ் திஸ் நீ S18 போட்டுருந்தாலும் நீ பேலன்ஸ் பண்ணிக்கணும் அந்த இடத்துல இல்லைனா அதுக்கு ஹாஃப் மார்க் சம்டைம்ஸ் கட் பண்ணிவிடுவாங்க. ஓகே ஸோ அதே மாதிரி ஃபாஸ்பரஸ் எடுத்துட்டேனா யூ டேக் ஃபாஸ்பரஸ் அதே மாதிரி இதையும் P4 அப்படின்னு போட்டுருந்து நீ பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை P-னு வச்சுட்டு கூட நீ இதை எழுதிக்கலாம் எப்படி எழுதுனாலும் கரெக்டு தான். ஸோ ஜீரோவில் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எடுத்துன்னு போகிறேன்னு சொன்னால் சே ப்ளஸ் 5 வரும் இதுக்கு அப்படின்னா இதுக்கு O4 வரும் H3 வந்துடும். ஸோ ப்ளஸ் 3 மைனஸ் 8 வந்துடும் H3PO4 வந்துடும் ப்ளஸ் அஃப்கோர்ஸ் SO2 ப்ளஸ் H2O. ஸோ நீ இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த SO2 ஞாபகம் வச்சுக்கணும் SO3க்கு பதிலாக SO2 போட்டுன்னு இந்த மாதிரி எழுதணும். ஸோ வி வில் சி அ லிஸ்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த பேசிக் இதை நீ தெரிஞ்சுட்டேனா போகிறோம். என்ன சப்போஸ் இப்போ டேக் அ மெட்டல் காப்பர் ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் காப்பர் இஸ் அ லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் ஸோ இட் கேனால் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன் அதை ஞாபகம் வச்சுக்கோ. சாப்பா கான்ட் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன் அதனால் நீ மட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் வந்து மெட்டல் பிளத் ஆசிடில் ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ் ஆகிட போகுதுன்ற மாதிரி நினச்சிக்க போகிற அதனால் இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். தே டூ நாட் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன் பிகாஸ் தே ஆர் லெஸ் ரியாக்டிவ். அப்போ என்ன ஆகணும் ஜீரோவில் இருக்கணும் அது ஆக்சிடைஸ் ஆகணும் அதோட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ப்ளஸ் 4. ஸோ யூ வில் ஹவ் CuSO4 CuSO4 வந்துருத்துனா அஃப்கோர்ஸ் ப்ளஸ் SO2 ப்ளஸ் H2O. ஸோ த மோர் த நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் தட் யூ ரைட் த பெட்டர் கிரிப் தட் யூ வில் கெட். ஸோ யூ ஷுட் கீப் ப்ராக்டிஸிங் ரைட்டிங் வித் நிறைய ரியாக்ஷன்ஸ் தெரிஞ்ச ரியாக்ஷன்ஸ் நிறைய எழுதிட்டே இருக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதிலே வந்து ஸோ இஃப் யூ சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ட்ரீட்டட் வித் SO2 போட்டு இதில் சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறோம் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் ப்ளஸ் 4 இருக்கு இல்லையா அப்போ ப்ளஸ் 5 ப்ளஸ் 6 வந்துடும் உனக்கு ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் 6 வந்துடும் உனக்கு. ஸோ தீஸ் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரேர் ஏன்னா பிகாஸ் ஹைலி ரியாக்டிவ் இது அண்ட் SO2 வந்து இட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி ரியாக்டிவ். So basically what you have to see, identify the reaction by looking at the reagent and adu enava act pannundrada paathundena adukketha mari nee adha potukva. Okay, so suppose if you take any salt, so Na2CO3 eduthukura plus H2SO4 podra idu namma munnala paathirukkom nambo
இதில் என்ன ஆகும் உனக்கு, இஃப் யூ டேக் ஆசிட் ப்ளஸ் இது ஆசிட் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம இதை பேஸாக கன்வெர்ட் பண்ணணும். இதை பேஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், வி ஹாவ் டு ஆட் வாட்டர். ஸோ இது ப்ளஸ் இது மைனஸ், ஸோ ஓஹெச் வந்துடும், H2O வந்துடும். அப்போ யூ வில் ஹாவ் NaOH ப்ளஸ் H2CO3, அதாவது H2O ப்ளஸ் CO3. கார்போனிக் ஆசிட் வந்து இட் இஸ் எ வீக் ஆசிட், சாரி H2O ப்ளஸ் CO2 வீக் ஆசிட், தெர்ஃபோர் இட் வில் டிசோசியேட் டு ஃபார்ம் லைக் திஸ். ஸோ அப்போ உனக்கு என்ன ஆகும், இது கூட சல்ஃபூரிக் ஆசிடை ரியாக்ட் பண்ணும்போது வர ப்ராடக்ட் தான் நீ எழுதணும். அப்போ என்ன வரும், Na2SO4. இதில் வந்து திஸ் இஸ் இது கார்பன் டை ஆக்சைடு, வந்து கார்பன் டை ஆக்சைடு உனக்கு இருக்கு இல்லையா, ஸோ தட் வில் கம் அவுட் H2O ப்ளஸ் CO2 H2O ப்ளஸ் CO2 இது வருவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹவ் டு ரிமெம்பர் இன் த கேஸ் ஆஃப் த சால்ட்ஸ். அதே மாதிரி NaHCO3 போட்டேனாலும், NaHCO3 போட்டேனாலும் ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். ரெண்டு மாதிரியாக பண்ணலாம், சல்ஃபூரிக் ஆசிட் ஆசிடாக பிஹேவ் பண்ணும், இல்லைனா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக பிஹேவ் பண்ணணும்னு பார்க்கலாம். இங்கே இது ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது ஒன்றும் இல்லை, அதனால் இது ஆசிடாக பிஹேவ் பண்ணும். அப்போ ஆசிடாக பிஹேவ் பண்ணித்தினா என்ன ஆகும், இது பேஸ் இது வந்து பேஸாக மாற்றணும். அப்போ இதுக்கு ப்ளஸ்ஸு இதுக்கு மைனஸு, வாட்டரை ஆட் பண்ணனா இந்த மாதிரி வரும். ஸோ யூ லவ் NaOH ப்ளஸ் H2O பிகாஸ் கார்போனிக் ஆசிட் இஸ் அ வீக் ஆசிட் ஆஸ் ஐ டோல்டு யூ, இட் வில் ஆல்வேஸ் பி இன் த டிசோசியேட்டட் ஃபார்ம் ஆஃப் த கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸில் இருக்கிற மாதிரி H2O ப்ளஸ் CO2 இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி வருதுன்னு சொன்னால் என்ன ஆகும், யூ வில் ஹாவ் அகெயின் சேம் ப்ராடக்ட். ஸோ என்ஏ இது வந்து நீ ரெண்டு ப்ராடக்டாகவும் நீ எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ப்ராடக்டாகவும் நீ எடுத்துக்கலாம். இப்போ NaHCO3 இருக்கிறதுனால டிபெண்டிங் அப்பான் நம்ம அதை எப்படி டிசோசியேட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து, ஐதர் யூ கேன் டேக் இட் அஸ் கார்போனிக் ஆசிடை எடுத்துட்டு NA2SO4 போட்டு போடலாம், இதுவும் கரெக்டு தான். அப்படி இல்லைன்னா NaHSO4 கூட உனக்கு ஒரு பார்ஷியலாக டிசோசியேட் ஆகும்போது NaHSO4 கூட உனக்கு பார்ஷியல் டிசோசியேட் ஆகி வரும், ப்ளஸ் CO2 ப்ளஸ் H2O வரும். ஸோ உனக்கு யூ வில் கெட் போத் த ப்ராடக்ட்ஸ் டிபெண்டிங் அப்பான் நம்ம எவ்வளோ நேரம் அந்த ரியாக்ஷனை நடக்க விடுறோம் அப்படின்றத பொறுத்து இட் கேன் கிவ் போத் த ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ லைக் திஸ் யூ ஹவ் டு கீப் ப்ரெடிக்டிங் த ரியாக்ஷன். ஸோ வில் ஐ வில் ரைட் அ லிஸ்ட் ஆஃப் ரியாக்ஷன் ஸோ தட் யூ வில் பிகம் வெரி ஃபெமிலியர் வித் த ப்ரெடிக்டிங் த ப்ராடக்ட். நான் சொன்ன மாதிரி பி பிளாக்ல யூ ஷுட் ஆல்வேஸ் அசோசியேட் எனி ஈக்குவேஷன் வித், நான் கொடுத்த அந்த நாலு டைப் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் எல்லாம் தான் பார்க்கணும். ப்ரெடிக்டிங் த ப்ராடக்டில் வருதா, கான்செப்ட் பேஸ்டாக வருதா, இல்லை ஹைபிரிடைசேஷன்ல அந்த மாதிரிலாம் வருதா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வருதான்றதை பார்த்துட்டு பண்ணணும். ஸோ அப்போ இதில் என்ன வருது உனக்கு, யூ கேன் சீ தட் இது வந்து -2 இருக்குது. ஸோ -2 இருந்தால் ஜென்ரலாக என்ன வரும்னு சொல்லியிருந்தேன் நான், இட் கேன் பி ஆசிடாக இருக்கிறதுனால யூ கேன் கன்வெர்ட் திஸ் இன் டு, இது ஆசிடாக இருக்கு இல்லையா, அப்போ இதை இது பேஸாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னேன்னா திருப்பி இதில் ப்ளஸ்ஸு, இதில் மைனஸ்ஸு, இதில் OH வந்துடும், இதில் H வந்துடும். ஸோ அப்போ H2S வந்துடும், H2S ப்ளஸ் Na2SO4, H2S ப்ளஸ் Na2SO4. ஓகே, இந்த இடத்துல வந்து சல்ஃபர் வந்து இட் இஸ் ஆக்சிடைஸ்டு டு, ஏன்னா இது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் உனக்கு இதில் வரும். நான் இப்போ இதில் சொல்கிற மாதிரி இதில் இப்போ 8 நம்ம போட்டுக்கலாம், அதை யூ கேன் ஹேவ் இட் எஸ் 8A. சப்போஸ் யூ ஹேவ் 8B இதுன்னு பார்க்கணும்னா இப்போ Na2SO3 ப்ளஸ் சல்ஃபூரிக் ஆசிட் எல்லாத்துலேயுமே ரிமெம்பர் யூ ஹவ் டு ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட்ஸ். எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும் ப்ராடக்ட்டு நீ போடுற மாதிரி இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு போடும்போது என்ன வரும் உனக்கு, Na2SO4 வரும். தட் இஸ் இதை வந்து ஆசிடாக வச்சுட்டு இதை வந்து இதை பேஸாக மாற்றணும்னா இதை ப்ளஸ் இது மைனஸ், அப்போ வந்து இதை OH இதில் H போட்டேன்னு சொன்னேன்னா, ஸோ யூ வில் ஹாவ் NaOH ப்ளஸ் H2SO3. அதில் போடும்போது Na2SO4 ப்ளஸ் H2SO3 வரும் உனக்கு. இதில் ரியாக்ட் பண்ணும்போது Na2SO4 ப்ளஸ் H2SO3. ஸோ எந்த ரியாக்ஷனில் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுன்றதை நீ தெரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீ ப்ராக்டிஸ் பண்ணினா உனக்கு ஈஸியாக வந்துடும். அது நம்ம அதை என்னவா பிஹேவ் பண்ணுவோம், ஆசிடாக பிஹேவ் பண்ணுமா, பேஸாக பிஹேவ் பண்ணுமா அப்படின்றத நம்ம பார்த்துன்னு பண்ணிடலாம் அதில். ஸோ சல்ஃபூரிக் ஆசிட் போடும்போது இந்த இடத்துல யூ ஹேவ் SO2 ப்ளஸ் H2O. ஸோ ஆக்சுவலாக இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தான் உனக்கு இது வரும். இந்த இடத்துல H2SO3 வந்துடும், நம்ம அதை எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். அதே மாதிரி இஃப் இட் எக்ஸ் ஏ சோடியம் தயோ சல்ஃபேட் ஆர் தயோ சோடியம் தயோனைட் தயோ ஆக்சைடில் வரும் உனக்கு. அது சல்ஃபேட் வந்து நீ டைட்ரேஷன் பண்ணும்போது ப்ராக்டிகல்ஸில் பண்ணுவேன்.
இதில் இப்போ சல்ஃபூரிக் ஆசிட் போடுறேன்னு சொன்னால் காம்பவுண்டை பார்த்துட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் லுக் அட் த ஆக்சிடேஷன் ஸ்டேட், மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர், ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் வருது இல்லையா உனக்கு. ஸோ ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் வந்ததுன்னு சொன்னால் நீ எல்லாத்துலேயும் நீ உனக்கு டவுட்டாக இருந்தால் நீ ரெண்டுத்தையுமே நீ போட்டுடலாம். இப்போ ஆசிடாக இருந்தது அப்படின்னா இதை வந்து பேஸாக மாற்றணும், இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு. இப்போ இங்கே ஓஹெச்சு இங்கே ஹெச்சு, அப்போ என்ன வரும், என்ஏஓஹெச் என்ஏஓஹெச் ப்ளஸ், இதில் என்ன வரும், ஹெச் போட்டேன்னா ஹெச் டூ, இது வேலன்சி ரெண்டு இல்லையா, ரெண்டு சோடியம் இருக்குது இல்லையா, வேலன்சி ரெண்டு. அப்போது ஹெச் டூ ஹெச் டூ ஓஸ் த்ரீ வந்துடும். ஹெச் டூ ஹெச் டூ ஓ த்ரீ வந்ததுன்னு சொன்னால் நீ அது பிரேக் பண்ணும்போது யூ கேன் ஹாவ் திஸ் சேம் டைப் ஆஃப் காம்பவுண்ட் என்ஏ டூ எஸ்ஓ ஃபோர், என்ஏ டூ எஸ்ஓ ஃபோர், இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி என்ஏ டூ எஸ்ஓ ஃபோர், அண்ட் தென் நார்மலாக ஃபார்ம் ஆகிற எஸ்ஓ டூ ப்ளஸ் ஹெச் டூ ஓ வரும். இந்த தயோனிக் ஆசிட் ஃபார்ம் ஆனதுனால உனக்கு சல்ஃபர் வரும். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன் இன் திஸ் கேஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் விச் நம்ம நார்மலாக இதை நெக்லெக்ட் பண்ணிவிடுவோம். இதுலேருந்து இதை கேட்பாங்க அதை. ஸோ எதில் வந்து ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது, எதில் வந்து ஆசிடாக பிஹேவ் பண்ணுறது அப்படின்றத டிடெக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ப்ரொடிக்ட் த ப்ராடக்ட். ஸோ இப்போ இதில் என்ன வரும், மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ வரும். ஸோ நீ இதை வந்து இப்போ ஆசிடாக எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா, இஃப் யூ டேக் திஸ் ஆஸ் அன் ஆசிட் தென் யூ கேன் சி தட் திஸ் இஸ் ப்ளஸ் திஸ் இஸ் மைனஸ். ஸோ என்ஏஓஹெச் ப்ளஸ் ஹெச்என்ஓ டூ, ஹெச்என்ஓ டூ வந்து இட் இஸ் அ வெரி அன்ஸ்டேபிள் அண்ட் வீக் ஆசிட். தெர்ஃபோர் உனக்கு ப்ராடக்ட் என்ன வரும், உனக்கு இதில் ரெண்டு ப்ராடக்ட் என்ஏ டூ எஸ்ஓ ஃபோர், இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி வந்துடும். இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி என்ஏ டூ எஸ்ஓ ஃபோர் வந்துடும். அப்புறம் யூ வில் ஹேவ் ஹெச்என்ஓ வந்து டிசோசியேட் ஆகும்போது என்ஓ ப்ளஸ் என்ஓ டூ, என்ஓ ப்ளஸ் என்ஓ டூ ப்ளஸ் ஹெச் டூ. இதோட அன்ஹைட்ரேட்டை வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஹெச்என்ஓ டூ வந்து ஆசிட், அதோட அன்ஹைட்ரேட்டை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி போட்டோன்னா ஒரு உடம்பு. ஸோ ப்ரெடிக்டிங் த ப்ராடக்டில் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் இது ரெண்டும் வந்து யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ உனக்கு வந்து அப்போது இதே வந்து அடுத்தது நம்ம டென்த்தில் படித்த மாதிரி டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஆர் ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன் ஆர் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்லாம் கூட உனக்கு வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் பிஏசிஎல் டூ, பிஏசிஎல் டூ ப்ளஸ் ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் எடுத்துட்ட அப்படின்னு சொன்னேன்னா யூல் கெட் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில். இதிலடி ரொம்ப ஆக்சிடைசிங் ரெடியூசிங் அப்படின்லாம் இதை யோசிக்க வேண்டாம். இதை நார்மலாக நீ அப்படியே இதை டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் எழுதிடலாம். ஆசிட் அஃப்கோர்ஸ் வாட்டர் வராது இந்த இடத்துல, யூ வில் ஹேவ் HCl வில் பி ஃபார்ம்ட் அஸ் அ ப்ராடக்ட். இதை நீ போட்டு பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ எந்த காம்பவுண்ட் எடுத்துகிட்டேனாலும் யூ டேக் எனி சால்ட் சிஎஸ் த்ரீ, சே ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ் த்ரீ சிஓஓ டுவைஸ் லெட், ஸோ லெட் அசிட்டேட், லெட் அசிட்டேட் எடுத்துட்டேன்னா அதில் சல்ஃபூரிக் ஆசிட் போட்டேன்னு சொன்னேன்னா, ஸோ திஸ் வில் பிஹேவ் லைக் அன் ஆசிட். இது சால்ட்டாக இருக்கிறதுனால திஸ் வில் பிஹேவ் லைக் அன் ஆசிட். ஸோ இப்போ இது வந்து பேஸாக கொண்டு வரணும், பேஸாக கொண்டு வரணும்னா இதுக்கு ப்ளஸ்ஸு இதுக்கு மைனஸ்ஸு. ஸோ அப்போது இதுக்கு வந்து இங்கே பிபியில் வந்து ஓஹெச் வந்துடும், இதில் ஹெச் வந்துடும். ஸோ ஹெச் ப்ளஸ் வந்துடும், ஓஹெச் வந்துடும். ஸோ நம்ம இதை போடும்போது யூ வில் ஹேவ் த பிபிஎஸ்ஓ ஃபோர், பிபிஎஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் அசிட்டிக் ஆசிட் ப்ளஸ் வாட்டர் வந்துடும். ப்ளஸ் வாட்டர் போடலாம், வாட்டர் போடாமல் இருக்கலாம், அந்த இடத்துல போட்டு இதை பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறையா ரியாக்ஷன்ஸ் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த மாதிரி கொடுத்துட்டே வரும்போது திடீர்னு வந்து உனக்கு இந்த ரியாக்ஷன் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, விச் யூ ஹவ் ஸ்டடிட் இன் லெவன்த் ஸ்டாண்டர்ட், ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் பென்சீன் ப்ளஸ் சல்ஃபூரிக் ஆசிட் போட்டால் என்ன நடக்கும், சல்ஃபோனேஷன் நடக்கும். ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் தட் ஆல்சோ. சம்டைம்ஸ் இப்படி கூட கேட்பாள், நீ திடீர்னு இதை பி பிளாக்னு நினச்சிட்டு இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்குமா அப்படிலாம் நினச்சிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ உனக்கு என்ன வரும் ப்ராடக்ட்டு, பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் வந்துடும், பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட். அஃப்கோர்ஸ் லாஸ்ட் ஸ்டெப்பில் ஹெச் ப்ளஸ் உனக்கு வெளியில் வந்துடும், அதில் ஆசிட் வில் பி ரீஜெனரேட்டட். ஸோ எந்த காம்பவுண்டு நீ எடுத்துட்டேனாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை தட் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து ஆசிடாக பிஹேவ் பண்ணுறதா, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக பிஹேவ் பண்ணுறதா, டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாக பிஹேவ் பண்ணுறதான்னு. ஸோ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாக பிஹேவ் பண்ணுறதுக்கு வந்து யூ ஷுட் சி ஹைட்ரஜன் இருக்கணும், ஆக்சிஜன் இருக்கணும், ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் தான் உனக்கு அது வரும். நார்மல் ரியாக்ஷன் வந்து இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனில் பார்த்தோம்னோ, ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் எஸ்ஓ டூ எஸ்ஓ த்ரீ, எஸ்ஓ த்ரீ போட்டோன்னா என்ன வரும், அந்த ஆசிட் வரும், ஒலியம், ஒலியம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கீப் கெஸ்ஸிங் வாட் இஸ் தட் நேம். ஸோ லைக் திஸ் யூ வில் கெட் எனி காம்பவுண்ட், எந்த காம்பவுண்டு நீ எடுத்துகிட்டேனாலும் இப்போ கேசிஎல்ஓ த்ரீ எடுத்துக்கிற,
minus 6 plus 1 plus 5. So, if you have sulfuric acid, So, this will chlorine oxidation number maarano ulukku chlorine oxidation number maarano appadina so you will have say cl oxy acids number next group padikka pora group 17 la vande oxy acids of halogens padikkum bodhu you will know so minus 8 plus 1 plus 7 so plus 7 kondra highest oxidation state of chlorine konu vandru plus clo2 so indha reactions la vande normal la unakku nyabagam irukadhu ipo paakkum bodhu unakku edho theriyum unakku but you will not be able to remember this unless you keep practicing this endha maadhiri product unakku varudendradha nee practice panninde irundha dhaan unakku theriyum so indha reactions alla nee ezhundiye irukkanum okay so namba oxy acids nodiya idellamo namba paathutom structure la paathutom shape paathutom s potu pananum abindra maari paathom sulfuric acid and sometimes hybridization kuda kepa so say for example suppose if I ask you draw resonance structure of sulfate ion SO4 2 minus okay so can you try this sulfuric acid oda sulfate ion oda structure epdi irukum yes naalu bond potukonom naalu o potukonom sulfur ku 6 bond varanum so 6 bond ku rendu double bond potukonom mixture eduthukku vande rendu h irundhadile adu veliyila poiduthu so rendu minus inga vandrum so rendu minus inga vandradunala you can இது இப்போ நீங்கள் அவுட்டு ஆல்டர்னேட் இப்போ இந்த டபுள் பாண்டருடைய பொசிஷனை வந்து நீ மாற்றிகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் பேசிக்கலி ஸோ எப்போவுமே ரெசனன்ஸ் இஸ் அ மூவ்மெண்ட் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் அது மாதிரி போட்டுக்கணும் ஸோ யூ வில் ட்ரா லைக் திஸ் ஸோ இப்போ இங்கே வந்து இது அப்படியே இருக்கும் இந்த இடத்துல டபுள் பாண்டு வந்துடும் இதுக்கு மைனஸ் சார்ஜ் வந்துடும் அப்புறம் என்ன ஆகும் அதுக்கப்புறம் யூ கேன் திங்க் இட் லைக் திஸ் ஸோ இது வந்து இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா இது இங்கே ஷிஃப்ட் ஆகலாம் ஸோ அப்போ என்ன ஆகும் எஸ் இந்த மாதிரி வந்துடும் You will have double bond O, O minus, inga O minus, inga double bond O vandrum. So alternate ella sulfur oxygen ku double bond vandra maari potrom. Suppose idhu nee vandipo 1 2 3 4 number panniten vechukku. 1 la vandirthu, 2 la vandirthu, idhiliye vandu 1 la vandirthu, 4 la vandirthu. 3 வந்துடுது இதில் ஸோ அவ்வளோதான் மூணுத்துக்கும் டபுள் பாண்ட் வந்துடுது ஆல்டர்னேட்டிவாக மைனஸ் சார்ஜ் உனக்கு வந்துடுது ஸோ நீ இதை வந்து யூ கேன் ஜஸ்ட் ஸ்வாப் இட் லைக் எனிவே எப்படி வேணாலும் நம்ம இதை ஸ்வாப் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ டபுள் பக்கத்தில் வர மாதிரி போட்டுக்கலாம் இல்லை இன்னொரு டைப் ஆஃப் இது போடணுன்னாலும் யூ கேன் ட்ரா இட் லைக் திஸ் ஸோ 1 2 3 4 இங்கே ரெண்டு டபுள் பாண்டு போட்டு இங்கே நீ மைனஸ் போட்டுக்கலாம் ஸோ இங்கே வந்து இங்கே யூ கேன் சி தட் இந்த இடத்துல வந்து 1 2 டபுள் பாண்ட் இங்க 1 4 டபுள் பாண்ட் தட் இஸ் 1 2 டபுள் பாண்ட் 1 4 டபுள் பாண்ட் அப்புறமா இங்க 3 4 டபுள் பாண்ட் 3 4 டபுள் பாண்ட் அப்புறம் இங்க 1 4 டபுள் பாண்ட் தட் இஸ் இஃப் நம்பர் லைக் திஸ் இப்போ நீ நம்பர் பண்ணனா 1 2 3 4 இந்த மாதிரி நம்பரிங் பண்ணனா இந்த மாதிரி வரும் ஸோ 1 2 3 4 அதே மாதிரி 1 2 3 4 ஓகே இது குயிக்காக காப்பி பண்ணிக்கோ ஐ வில் கிவ் யூ 1 மினிட் டைம்
சார். ம், கேட்குறியா? சார் 2-4 வரணுமா சார்? ஆ, போட்டுக்கலாம், 2-4 போட்டுக்கலாம் சார். பேசிக்கலி இதில் வந்து சல்ஃபேட்டில் வந்து எல்லா பாண்டுமே வந்து பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும் உனக்கு. இஃப் யூ ட்ரை டு கால்குலேட் த பாண்ட் ஆர்டர் ஃபார் எனி எஸ்ஓ பாண்ட், ஆல் ஆஃப் தம் வில் ட்ரை டு ஹாவ் எ சார்ட் ஆஃப் பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும். ஸோ அதனால் வந்து திஸ் வில் பி எ ஸ்ட்ராங்லி ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சராக இருக்கும். எஸ்ஓ ஃபோர் வந்து ஸ்ட்ராங்லி ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இதோட ஹைபிரிடைசேஷன் கூட இஃப் யூ கேன் கால்குலேட் ஹைபிரிடைசேஷன் ஜியோமெட்ரி ஷேப் தனியாக கேட்பாங்க உனக்கு. ஸோ ஹைபிரிடைசேஷன் ஜியோமெட்ரி ஷேப்னால் எப்படி வரும்? How do you calculate the hybridization formula? Nyamo irukku illaya, what is the formula for hybridization? H is equal to half into total valence electron in the central atom. Sulfur oda valence electron evlo 6, apparam number of monovalent atom surrounding it, monovalent atom kedaiyadhu adula, cation kedaiyadhu, anion 2 irukku, 2 minus irukku illaya. So ipdi varum. அப்போ என்ன வரும் உனக்கு? ஹாஃப் இன்ட்டு எயிட் ஃபோர் வரும். ஃபோர் வந்ததுன்னா எஸ்பி 3 வரும். ஸோ திஸ் வில் ஹாவ் அ டெட்ராஹீட்ரல் ஷேப். ஸோ யூ ஹவ் டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் த ஷேப் ஆஃப் எனி அயான். ஸோ உனக்கு என்ட்ரன்ஸ் கொஷனில் வந்து எப்படி வேணாலும் கொஷின் கேட்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் ஹாவ் ஐசோ ஸ்ட்ரக்சரல் அப்படின்னு வாங்க. ஐசோ ஸ்ட்ரக்சரல்னா என்ன அர்த்தம்? ரெண்டுத்துக்குமே சேம் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அப்படி அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த ஹைபிரிடைசேஷன் வச்சு. ஹைபிரிடைசேஷன் சேமாக இருந்ததுன்னா அப்புறம் ஷேப்பை பார்க்கணும். அதில் சம்டைம்ஸ் யூ வில் ஹாவ் ஒரே ஷேப்பாக இருக்கும், சம்டைம்ஸ் ஹைட்ரேஷனில் ஹைபிரிடைசேஷனில் வந்து டிஸ்டார்டடாக ஏதாவது உனக்கு வரும், சேஸ் பிரமிடல் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ ஐசோ ஸ்ட்ரக்சரல் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே சேம் ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்க்கணும், சேம் ஹைபிரிடைசேஷன் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் ஐசோ லோபல்னு கூட கேட்பாங்க. லோபல் அப்படின்னா லோப்ஸ். லோப்ஸ்னா என்ன? அந்த எலக்ட்ரான் இருக்கிற ஆர்பிட்டல் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ லோபலும் ஹைபிரிடைசேஷனும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் உனக்கு. ஸோ ரெண்டு ரெண்டு ஸ்பீஷீஸ் கொடுத்துட்டு அதோட இந்த மாதிரி ஐசோ ஸ்ட்ரக்சரல், ஐசோ எலக்ட்ரானிக் ஆர் ஐசோ லோபல் அந்த மாதிரி மூணு டைப் ஆஃப் கொஷின் உனக்கு கேட்பாங்க என்ட்ரன்ஸில். ஸோ அது எல்லாத்துக்குமே நீ வந்து ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து ஷேப் அண்ட் ஜியாமெட்ரி வச்சு நீ அதை ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ வி வில் ஒர்க் அவுட் லாட் ஆஃப் க்வெஷ்சன்ஸ். ஸோ நம்ம லெசன் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் அனுப்புகிறேன். நம்மளுக்கு கிளாஸில் வந்து வி வில் சம் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறேன் நான், அதில் வந்து வி வில் ஒர்க் அவுட் சம் ஆஃப் தி க்வெஷ்சன்ஸ் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். பண்ணும்போது யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பெட்டர். ஓகே, ஸோ காப்பி பண்ணிட்டாச்சு அதை. ஓகே, ஸோ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர், டிராயிங் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டபுள் பாண்ட் பொசிஷன்ஸ், அவ்வளோதான். டபுள் பாண்ட் பொசிஷனும் சார்ஜோட பொசிஷனையும் பேசிக்கலி மாற்றிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான் மாற்றிகிட்டே இருக்கணும். கடைசியில் ரெசனன்ஸ் ஹைப்ரிட் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். ஐ திங்க் யூ ஆல் நோ தட் இட் இஸ் யூஸ்ட் இன் லாட் ஆஃப் கெமிக்கல் ரியேஜன்ஸ். இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ சால்வெண்ட், இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஸ்ட்ராங் ஆசிட், it is used in the manufacture of various chemicals like dyes, paints, detergents, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பண்ணுறதுக்குலாம் அதை யூஸ் பண்ணுறாங்க. டிஎன்டி, ட்ரைநைட்ரோடொல்வீன் வரும். அப்புறம் மெட்டலர்ஜியில் யூஸ் பண்ணுறாங்க சல்ஃபியூரிக் ஆசிட். அப்புறம் ஆசிட் பேட்ரி நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் வந்து வி வில் சி த டைப்ஸ் ஆஃப் பேட்ரிஸ், லெட் ஸ்டோரேஜ் பேட்ரிஸ், காரில் வந்து வைக்கிற பேட்ரிஸ், அந்த மாதிரி பேட்ரிஸ்லாம் வந்து தே வில் be using the sulfuric acid. So next we will go to the next group, that is group 17. So group 17 வந்து they are called as halogens. Okay, so திருப்பி இதில் வந்து உங்களுக்கு you have this exercise. What is that exercise? Group 17 elements வந்து எல்லோரும் நோட் எடுத்துக்கோங்க. You have to write it again. Fluclobroidate. Fluorine, chlorine, bromine, iodine, astatine. Note eduthukko note la gada gada nezhudinduva. Atomic number enna? 9 9 plus 8 17 17 plus 18 35.
35 plus 18, remember, ஒரு 8 தான் வரும், ரெண்டு 8 வராது. 35 plus 18, 53, 53 plus 32, 85, 85 plus 32, என்ன வரும், 117 வரும், 1 செப்டியம், 1 செப்டியம் வரும். ஸோ இதோடதுக்கு வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவோம், 1s2, 2s2, 2p, 5 வரும், 2p5 வரும் இல்லையா. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது என்ன சொல்லியிருக்கேன், ஹீ நியர் கிரைசராட், ஹீ நீ யர் கிரை ஜ ரேட், இதை எழுதிட்டுருணும் அவ்வளோதான். ஆஸ் யூஷுவல் 2s2 2p5 எழுதணும் இல்லையா, 2s2 2p5, நோட் புக்கில் கூடவே எழுதிண்டுவா. அப்புறம் 3s2 3p5, அப்புறம் 4s2 4p5, கண்டிப்பாக இது ஒரு க்வெஸ்சன் வரும். ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அயோடின், ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அஸ்டாட்டின், அந்த மாதிரி ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. பி பிளாக்லேருந்து ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு ஏதாவது ஒன்று கேட்பாங்க. திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே தட் யூ கேன் ரிமெம்பர் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், 7s2 7p5. ஸோ ஆஸ் யூஷுவல் யூ நோ தட் 4s2 முன்னால் 3d வந்துடும், 4d வந்துடும், 5d வந்துடும், 6d வந்துடும், 5d முன்னால் 4f வந்துடும் உனக்கு, 5d முன்னால் 4f வந்துடும், அப்புறம் சாரி 5d முன்னால் 4f வந்துடும், அப்புறம் 5f வந்துடும். ஸோ 5f 14 4f 14, அண்ட் 3d 10 3d 10 3d 4d 10 5d 10 6d 10. ஓகே, ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி இருக்கும். எல்ஓஎஸ் என்ன வரும், எல்ஓஎஸ் வந்து திஸ் இஸ் எல்ஓஎஸ், தட் இஸ் ப்ளஸ் 5. ஹெச்ஓஎஸ் என்ன வரும், ப்ளஸ் 7 வரும், ப்ளஸ் 7. ஸோ எஸ் ப்ளஸ் பி வில் பி ஹெச்ஓஎஸ், எஸ்பி அலோன் வில் பி எல்ஓஎஸ். ஸோ எல்ஓஎஸ் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ் டவுன் த குரூப், இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். ஹெச்ஓஎஸ் ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ் டவுன் த குரூப். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹவ் டு ரிமெம்பர் இன் ஆல் தி குரூப்ஸ், ஆல் தி குரூப்ஸ். அதுக்கேற்ற மாதிரி தான் உன்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம், ஐ மீன் ப்ரெடிக்டிங் த ட்ரெண்ட் எல்லாம் உனக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் வரும், ஸ்டெபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வரும். அண்ட் ரிமெம்பர் தீஸ் டூ ஆர் ஆல் கேசஸ், ஃப்ளோரின் அண்ட் குளோரின் ஆர் கேசஸ், ப்ரோமின் வந்து லிக்விட் ஸ்டேட் நான் மெட்டல். ஓகே, அயோடின் இஸ் அ சப்ளைமிங் எலமெண்ட், அயோடின் இஸ் அ சப்ளைமிங் எலமெண்ட், தட் இஸ் இட் இஸ் அ சாலிட். ஓகே, ஸோ ரியாக்டிவிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு இருக்கும். ஸோ கேஸாக இருக்கிறதுனால இதோட ரியாக்டிவிட்டி வந்து ஓரளவு நார்மலாக, எலமெண்ட்டோட ரியாக்டிவிட்டி நம்ம சொல்கிறோம். ஸோ இஃப் யூ லுக் அட் திஸ் ஃப்ளோரின் ஃப்ளோரின் காம்பவுண்ட், ஃப்ளோரின் ஃப்ளோரின், ஸோ வேலன்ஸ் ஷெல்லில் பார்த்தோன்னா திஸ் இஸ் வேலன்ஸ் ஷெல், திஸ் இஸ் வேலன்ஸ் ஷெல், இது வந்து ஃபஸ்ட் ஷெல் இது. ஸோ திஸ் இஸ் கே ஷெல், திஸ் இஸ் எல் ஷெல். ஸோ வேலன்ஸ் ஷெல்லில் பார்த்தோன்னா எப்படி இருக்கும், எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி இருக்கும் உனக்கு. ஸோ 2s2 எப்படி இருக்கும், 2p5 வந்து 1 2 3 4 5 இந்த மாதிரி இருக்கும். ஸோ யூ வில் ஹாவ் 3 lone pairs, யூ வில் ஹாவ் 3 lone pairs, ஒன்று வந்து பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிடும். ஸோ யூ வில் ஹாவ் 3 lone pairs லைக் திஸ், ஈச் ஹாலஜன் ஆட்டம் வில் ஹாவ் 3 lone pairs லைக் திஸ், ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான் வந்து இட் வில் பாண்ட் வித் த அதர் எலமெண்ட். அதே மாதிரி குளோரின் எடுத்துட்டேனாலும் குளோரின் ஆல்சோ வில் பி ஹேவிங் த சேம் டைப் ஆஃப் எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன். யூ ஷுட் ரிமெம்பர் ஆல் ஹாலஜன்ஸ் வில் ஹாவ் எலக்ட்ரான்ஸ் distributed like this. So you will have the octet getting formed like this, octet getting formed like this. So sometimes you may also get a question on draw the electron dot structure formula for F2 Cl2 Br2, எதுக்கு வேணாலும் அவங்க கேட்கலாம். So you should be able to draw this. So இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இதில் என்ன, ரெண்டுமே ஈக்குவலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட். ஸோ இந்த பாண்டில் இருக்கிற, இந்த பாண்டில் இருக்கிற ரெண்டு எலக்ட்ரானை வந்து இந்த ஃப்ளோரினும் இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கும், இந்த ஃப்ளோரினும் இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கும், ரெண்டுமே ரெண்டு தீ பிடிச்சி இழுக்கிறதுனால இந்த பாண்ட் இஸ் த மோஸ்ட் வல்னரபிள் பாண்ட், பிகாஸ் ஃப்ளோரின் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். அதனால் திஸ் பாண்ட் இஸ் மோர் வல்னரபிள் பாண்ட். ஸோ அட் த ஸ்லைட்டஸ்ட் ப்ரொவொகேஷன், சும்மா அப்படி போட்டனாலே இந்த வந்து இட் இஸ் மோஸ்ட் நல்லா ரியாக்ட் ஆகிடும். எது, F2 வில் பி மோஸ்ட் ரியாக்டிவ். வை இட் இஸ் மோஸ்ட் ரியாக்டிவ், பிகாஸ் ஆஃப் திஸ். And moreover, there is a 3 lone pair இருக்கிறதுனால you will have lot of electronic repulsion இருக்கும். இதில் 2 forces will be acting between the 2 halogen atoms. First என்ன, the electronegativity pull,
ரெண்டு எலமெண்ட்டு ஈக்குவலி எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கிறதுனால இந்த பாண்டில் இருக்கிற ரெண்டு எலக்ட்ரானையும் தம் பக்கம் பிடிச்சி இழுக்கும், அது ஒரு ஃபோர்ஸ் நடக்கும். அட் த சேம் டைம் மூணு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இதோட அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கிறதுனால இந்த ரெண்டும் வந்து ஒன்றுத்த ஒன்று ரிப்பல் பண்ணும், லைக் போல்ஸ் ரிப்பல் இல்லையா, ரிப்பல் பண்ணும். ஸோ அதனால் எஃப்எஃப் பாண்ட் இஸ் த மோஸ்ட் வல்னரபிள் பாண்ட் அட் த ஸ்லைட்டஸ்ட் ப்ரொவோகேஷன் பை எனி அதர் எலமெண்ட் ஆர் ஆட்டம் ஆர் காம்பவுண்ட் ஆர் எனி ரியேஜென்ட் தட் வில் பிரேக். ஸோ தேர் ஃபோர் எஃப் டூ இஸ் மோஸ்ட் ரியாக்டிவ் டியூ டு தீஸ் டூ ஃபேக்டர்ஸ். நான் கீழே குளோரினில் வந்தேன்னு சொன்னேன், நான் குளோரின் வந்து இட் இஸ் லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் வென் கம்பேர்ட் டு ஃப்ளோரின். ஸோ அப்போ என்ன ஆகும், உனக்கு கொஞ்சம் நம்ம எனர்ஜி கொடுக்கணும், கொஞ்சம் எனர்ஜினா என்ன, ஸோ யூ நீட் டு கிவ் சம் எனர்ஜி, ஸோ லைட் எனர்ஜி நம்ம கொடுக்கணும். அதனால தான் ஃப்ரீ ராடிக்கல் ரியாக்ஷன்லாம் பார்த்தோன்னா குளோரினுக்கு வந்து நம்ம லைட் எனர்ஜி கொடுப்போம், லைட் எனர்ஜி கொடுத்தா இந்த பாண்டு உடையும், இந்த பாண்டு உடையும். ஸோ ஃப்ளோரின் அளவுக்கு தானாக உடையாது, இது தானாகவே உடஞ்சிடும், அது சும்மா போய் உஸ் அப்படின்னாலே உடஞ்சி போயிடும். இது வந்து கொஞ்சம் லைட் எனர்ஜி கொடுத்தா தான் இது உடையும். அண்ட் ப்ரோமின் ஐ செட் ஹோல்டு திஸ் இஸ் லிக்விட். ஸோ லிக்விடுன்றதுனால என்ன, இதுக்கும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் லைட்டு கொடுக்கணும், இல்லைன்னா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணோம்னா திஸ் இல் பிரேக். அயோடினுக்கு அதே மாதிரி தான், அயோடின் வந்து சாலிடாக இருக்குது, ஸோ யூ நீட் டு கிவ் மோர் எனர்ஜி. ரூம் டெம்பரேச்சரில் வச்சுனா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற எனர்ஜி எடுத்துட்டு அது சப்ளைம் ஆகி அது அயோடின் வேப்பர்ஸாக அவனுக்கு அது வெளியில் வரும் அவனுக்கு. ஸோ இட் ரிக்வயர்ஸ் மோர் எனர்ஜி. ஸோ ரியாக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னேன்னா டவுன் த குரூப் இட் டிக்ரீசஸ் டியூ டு தீஸ் டூ ஃபேக்டர்ஸ். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உனக்கு தெரியும். அண்ட் இதோட அக்கரன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா என்ன, அயோடின் வந்து சி வாட்டரில் உனக்கு இருக்குது, அயோடைடு நம்ம சால்ட்டில் சொல்கிறோம் இல்லையா, சால்ட்டில் அயோடின் இருக்காங்க, அயோடைஸ்டு சால்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. சால்ட் இஸ் மேனுஃபேக்சர் ஃப்ரம் சி வாட்டர், சி வாட்டரில் இது எடுக்கும்போது சி வாட்டர் கண்டெயின் சம் அயோடைடு. ஸோ அயோடின் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் தைராய்டு கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அயோடின் கண்டிப்பாக வேணும். அயோடின் இல்லைன்னு சொன்னால் தைராய்டு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ தைராய்டு ப்ராப்ளம் வந்ததுன்னா நார்மலாக வி வில் ஹேவ் ஹார்மோனல் டிஸார்டர்ஸ். ஸோ தைராய்டு ஹார்மோன் இல்லைன்னா நிறைய அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் நம்மளுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சில சமயம் ஏதாவது நம்ம ப்ராப்ளம்னு டாக்டர்கிட்ட போனால் அவங்க வந்து ஹார்மோன் லெவல் செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு டேக் அயோடின், தட்ஸ் வை அயோடைஸ்டு சால்ட்டுன்னு கொடுக்குறாங்க. அயோடைஸ்டு சால்ட்டை விட நம்ம இந்த கல் உப்புன்னு நம்ம கடையிலலாம் மளிகை கடையில் விற்பாங்க அதுதான் வந்து பெஸ்ட்டு உப்பு. இந்த ப்ராசஸ்டு உப்பெல்லாம் வந்து இட் இஸ் நாட் குட் பிகாஸ் நேச்சுரலாக வர்றதுல தான் வந்து அயோடைடு கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதை சாப்பிட்டோம்னா தான் நம்மளுக்கு நார்மலான அயோடின் போய் உடம்புல சேரும். இவங்க அயோடைஸ்டுன்னு போடுறாங்க, அயோடைஸ்டுன்றது நீ தனியாக அயோடின்லாம் வந்து உப்பில் ஆட் பண்ண முடியாது, அப்படியே ஆட் பண்ணினாலும் அந்த அயோடின் வந்து அது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து நேச்சுரலி அவைலபிள் அயோடின். ஸோ நம்ம உடம்பு எப்போவுமே நேச்சுரலி அவைலபிளாக இருக்கிற சப்ஸ்டன்ஸை வந்து ஈஸியாக அப்சார்ப் பண்ணிக்கும் ரேதர் தேன் ஆர்டிஃபிஷியலி மேடு காம்பவுண்ட். ஸோ இஃப் எனி ஆஃப் யூ ஹேவ் காட் ஹார்மோனல் ப்ராப்ளம் எஸ்பெஷலி தைராய்டு இஷ்யூஸ் இருக்குன்னா கல் உப்பு போட்டு சாப்பிட்டதுனாலே ஒரே வாரத்தில் சரியாக போயிடும். அது ஐம் நாட் ஜோக்கிங், இட் இஸ் த ட்ரூத். கல் உப்பு போடணும், லோக்கல் கடைகள்லாம் கிடைக்கும் உனக்கு கிலோ 6 ரூபா 10 ரூபான்னு ரொம்ப சீப்பாக இருக்கும் அது அந்த இருக்கும். ஸோ அதில் தான் வந்து யூ வில் ஹேவ் த ரிச் கண்டென்ட் ஆஃப் அயோடின். அதனால தான் வாக்கிங் போகிறது ஜாகிங் போகிறதுலாம் பீச்சில் போவாங்க, ஏன்னா அந்த பீச் காற்றுலேயே வந்து அந்த அயோடைடு கொஞ்சம் வேப்பர்ஸ் கொஞ்சம் வந்திருக்கும், ஏன்னா சப்ளைமிங் எலமெண்ட் இல்லையாது, அந்த வேப்பர்ஸ் வரும்போது நீ அதை ப்ரீத் பண்ணினாலே உன் உடம்புல அந்த பிளட்டில் போய் அந்த அயோடின் கலந்துடும். ஸோ இட்ஸ் எ வெரி குட் திங் ஃபார் யுவர் தைராய்டு கிளாண்ட். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், அட்டாமிக் சைஸ், அட்டாமிக் சைஸ் என்ன ஆகும், டவுன் த குரூப் இட் இன்க்ரீசஸ், பட் இன்க்ரீஸ் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காது, ஏன்னா இன்வெர்ட் பேர் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகிறதுனால சைஸ் வந்து ஓரளவுக்கு நார்மலான இன்க்ரீஸ் தான் இருக்கும், ரொம்ப பெருசாக உனக்கு இன்க்ரீஸ் இருக்காது. ஓகே, அதே மாதிரி மாஸ் அட்டாமிக் மாஸும் இன்க்ரீஸ் ஆகும், அயனிக் ரேடியை இன்க்ரீஸ் ஆகும், இது எல்லாமே அயனிக் ரேடியை எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், மாஸ் இன்க்ரீஸ் ஆகும், அட்டாமிக் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆல் தீஸ் திங்ஸ் வில் இன்க்ரீஸ் டவுன் த குரூப். இதெல்லாம் உனக்கு தெரியும், இன்க்ரீஸ் டவுன் த குரூப். அதுக்கப்புறம் என்ன, எலக்ட்ரோ நெகட்டிவ் கேரக்டர் பார்த்தோன்னா எலக்ட்ரோ நெகட்டிவ் கேரக்டர் டிக்ரீசஸ் டவுன் த குரூப். அதே மாதிரி அயனைசேஷன் என்தால்பி பார்த்தோன்னா கீழே போக போக ஷெல்லு பெருசாக எண்டே போகிறது இல்லையா, ஷெல் எக்ஸ்ட்ரா ஷெல் ஆட் ஆக த அட்ராக்ஷன் டுவோர்ட்ஸ் தி அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் பை த நியூக்ளியஸ் வில் ரெடியூஸ், தேர் ஃபோர் அயனைசேஷன் என்தால்பி வில் டிக்ரீஸ் டவுன் த குரூப். இதெல்லாம் நீ டென்த்துலேயே படிச்சிருப்பேன். ஓகே, அண்டு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக், எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. அப்படிதான் என்ன,
ஒரு ஹாலஜன் ஆட்டம் வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது, சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் 2F, வென் இட் கெயின்ஸ் எலக்ட்ரான் இட் பிகம்ஸ் சாரி F2 எடுத்துக்கலாம். அது இஃப் யூ டேக் F2 இட் பிகம்ஸ் 2F-. அதே மாதிரி இஃப் யூ டேக் Cl2, அஃப்கோர்ஸ் யூ டேக் 2 எலக்ட்ரான்ஸ், ரெண்டு குளோரின் ஆட்டமுக்கு 2 எலக்ட்ரான். Br2 ப்ளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் வில் பிகம் 2Br-. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா என்ன, இட் இஸ் அக்செப்டிங் எலக்ட்ரான்ஸ். ஸோ தெர்ஃபார் எவ்ரி திங் இஸ் ரிக், ரிடக்ஷன் இஸ் கெய்னிங் எலக்ட்ரான்ஸ், ரிடக்ஷன் இஸ் கெய்னிங் எலக்ட்ரான்ஸ். ஸோ வென் அன் எலமெண்ட் அண்டர்கோஸ் ரிடக்ஷன், இட் வில் ஆக்ட் அஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆல் ஆஃப் தம் வில் ஆக்ட் அஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, தெர்ஃபார் 2 எலக்ட்ரான்ஸ் போடும்போது இட் வில் அண்டர்கோ ரிக் டு ப்ரொடியூஸ் 2I-. இப்போ ப்ளஸ் சம் வென் எவர் எனி, திஸ் இஸ் அ வெரி ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். எது இந்த எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அண்ட் தெர்மோடைனமிக்ஸில் நீ 11th படிச்சிருக்கணும், ஆல் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ், தே வில் ரிலீஸ் ஹீட். ஏன்னா அப்போ தான் இந்த ஸ்டேபிளாக இருக்கும். எனி சிஸ்டம் வித் லெஸ் எனர்ஜி வில் பி மோர் ஸ்டேபிள். அண்ட் ஹீட் உனக்கு இப்போ ரிலீஸ் ஆகிடுறதுனால ஆல் தீஸ் வில் ஹாவ் லெஸ் எனர்ஜி, தே ஹாவ் லெஸ் எனர்ஜி, தேர்ஃபோர் தே ஆர் மோர் ஸ்டேபிள், தேர்ஃபோர் தே ஆர் மோர் ஸ்டேபிள். ஸோ தே ஆர் ஈஸிலி ஃபார்ம்டு டியூரிங் திஸ் ரியாக்ஷன் வென் தே அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ். இப்போது நம்ம இந்த ட்ரெண்ட் பிரகாரம் பார்த்தா என்ன அர்த்தம், எதில் வந்து எது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும், F- ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும், பிகாஸ் தட் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். அதால் எலக்ட்ரானை நல்லா அக்செப்ட் பண்ணிக்க முடியணும், எலக்ட்ரானை நல்லா அக்செப்ட் பண்ணிக்க முடியணும். குளோரின் அதோட கம்மியாக பண்ணும், ப்ரோமின் அதோட கம்மியாக பண்ணும், அயோடின் அதோட கம்மியாக பண்ணும். ஸோ அப்போ நம்ம எலக்ட்ரான் கெயின் என்தால்பியோட ட்ரெண்டை நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இதில் நிறைய ஹீட்டு ரிலீஸ் ஆகணும், இதில் கொஞ்சமாக வரணும், இதில் இன்னும் கொஞ்சமாக வரணும், இதில் இன்னும் கொஞ்சமாக வரணும் என்ன. ஸோ அப்போ என்ன ஆகும், உனக்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, தட் இஸ் த எனர்ஜி தட் இஸ் ரிலீஸ், அதை நம்ம மெஷர் பண்ணுறது வந்து தட் இஸ் டெல்டா இஜிஇஹெச். இது வந்து என்ன ஆகணும் உனக்கு, இட் ஷுட் தியரட்டிக்கலி டிக்ரீஸ் டவுன் த குரூப், இட் ஷுட் டிக்ரீஸ் டவுன் த குரூப், பிகாஸ் ஃப்ளோரின் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். தேர்ஃபோர் இது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ நிறைய எனர்ஜி, திஸ் ஷுட் ஹாவ் லீஸ்ட் எனர்ஜி, தேர்ஃபோர் திஸ் வில் பி த மோஸ்ட் ஸ்டேபிள், தேர்ஃபோர் இங்கே நிறைய ஹீட் ரிலீஸ் ஆகணுன்ற மாதிரி பார்ப்போம். பட் இதில் வந்து ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பி பிளாக்கில் எப்போவுமே ட்ரெண்டு வந்து ஸ்மூத்தாக இருக்காது, ட்ரெண்டு வந்து இப்படி ஸ்மூத்தாக இருக்காது, ஒன்று இப்படி இருக்காது, இல்லை இப்படி இருக்காது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட் எலிமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் இப்படி குறையும், இல்லை ஃபஸ்ட் எலிமெண்ட் கம்மியாக இருக்கும் அப்படி ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் உனக்கு இருக்கும். ஸோ திஸ் பிகாஸ் டியூ டு அனோமாலஸ் பிஹேவியர் இந்த மாதிரி இருக்கும் உனக்கு. ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட். ஸோ இதில் என்ன ஆகிடுறது, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குளோரினுக்கு தான் வந்து ஹையஸ்ட் வருது, குளோரினுக்கு ஹையஸ்ட் வருது, ஃபாலோடு பை ஃப்ளோரின், ஃபாலோடு பை ப்ரோமின், ஃபாலோடு பை அயோடின். ஸோ இந்த ட்ரெண்டை நீ ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ரொம்ப காமனாக கேட்குற கொஷின், இது இந்த காமனாக கேட்குற கொஷின், இது நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏன் இந்த மாதிரி வருது, திஸ் இஸ் டியூ டு பிகாஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் எலமெண்ட் சம்மந்தப்பட்ட கொஷின் எதுவாக இருந்தாலும் அனோமாலஸ் பிஹேவியர்னு நம்ம சொல்லிவிடுவோம். ஓகே, ஸோ அனோமாலஸ் பிஹேவியர்னால் என்ன சொல்லலாம், இதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் சொல்ல முடியாது, ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அப்படி சொன்னால் இதுக்கு தான் நிறையா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வரணும். ஸோ அப்போ என்ன வேறு என்ன சொல்லலாம், ஸ்மால் சைஸ் சொல்லலாம், யூ கேன் சே ஸ்மால் சைஸ். டியூ டு ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால என்ன ஆகிடுறது, இந்த ரெண்டு எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் வந்து இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதில் F2 வந்து நான் இங்கே சொன்னேன் இல்லையா, F2 வந்து இந்த ரிப்பல்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த ரிப்பல்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது பிகாஸ் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் ஸ்டைட், அண்ட் இந்த ரிப்பல்ஷன் எதில் வந்துருக்கும் உனக்கு, திஸ் இஸ் டியூ டு 2p ஆர்பிட்டல்ஸ். 2p ஆர்பிட்டல்ஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துல ரிப்பல் ஆகிட்டு இருக்கும். இதில் 3p, இதில் 4p, இதில் 5 அயோடினில் 5p உனக்கு வரும். அயோடினை வேணால் இங்கே வரைஞ்சிக்கும். ஸோ அயோடினில் 5p வரும் உனக்கு. ஸோ ரிலேட்டிவ் எனர்ஜிஸ் ஆஃப் தீஸ் ஆர்பிட்டல்ஸ்னு பார்த்தேன்னு சொன்னேன்னா 5p will be having the less energy. Therefore, அதில் வந்து உனக்கு ரிப்பல்ஷன் கம்மியாக இருக்கும், இதில் ரிப்பல்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ரிப்பல்ஷன் இந்த ரெண்டு ரீசன் நம்ம சொல்லிக்கலாம் இதில். ஸோ ஃப்ளோரினுக்கு வந்து டெல்டா ஹெச் வேல்யூ வந்து தட் இஸ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூ, இட் வில் பி லெஸ் தேன் தட் ஆஃப் ஃப்ளோரின். ஒய் கொஷின் உனக்கு இந்த மாதிரி கூட இதில் ஒரு கொஷின் வரும் உனக்கு. ஸோ திஸ் இஸ் அ
வெரி காமன் கொஸ்டின் இன் திஸ் கேரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம நிறைய மெத்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோன்னா என்ன, வேறு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அட்டாமிசிட்டி, ஆல் ஆஃப் தம் ஆர் டயாட்டாமிக் மாலிக்யூல்ஸ், ஆல் ஆஃப் தம் ஆர் டயாட்டாமிக் மாலிக்யூல்ஸ். வேறு என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம், நான் மெட்டாலிக் கேரக்டர், நான் மெட்டாலிக் கேரக்டர், இது எல்லாமே வந்து எல்லாமே நான் மெட்டல்ஸ் தான் உனக்கு. ஜென்ரலாக வந்து இது எல்லாமே எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட், தெர்ஃபோர் தே ஹாவ் மோர் டெண்டன்சி டு அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ் தேன் டு கெயின் எலக்ட்ரான்ஸ், தெர்ஃபோர் ஆல் ஆஃப் தம் ஆர் நான் மெட்டாலிக் இன் கேரக்டர், நான் மெட்டாலிக் இன் கேரக்டராக இருக்கும் உனக்கு. அண்ட் டிசோசியேஷன் என்தால்பின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி. ஓகே, பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி, பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி, பிடிஇ, பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி, பிடிஇ. ஸோ பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி எதை டிபெண்ட் ஆகிருக்கும் உனக்கு, சைஸ் ஆஃப் தி ஆட்டம் அண்ட் பாண்ட் லென்த். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன், டிபெண்ட்ஸ் ஆன் பாண்ட் லென்த் அண்ட் தேர்ஃபோர் அண்ட் ஸோ இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் அட்டாமிக் சைஸ் அண்ட் ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அட்டாமிக் சைஸ். ஸோ கிரேட்டர் த அட்டாமிக் சைஸ், கிரேட்டர் த பாண்ட் லென்த், லெஸர் த பாண்ட் என்தால்பி, லெஸர் த பாண்ட் என்தால்பி. ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது அப்போ என்ன ஆகும், நார்மலாக பார்த்தா என்ன ஆகும், பாண்ட் லென்த் வந்து டவுன் டு குரூப் இட் இன்க்ரீசஸ். அப்போ நம்மளுக்கு எப்படி வரணும், இந்த மாதிரி எஃப்சிஎல்பிஆர்ஐ பேட்டர்னில் தான் நம்மளுக்கு வரணும். எஃப்சிஎல்பிஆர்ஐ பேட்டர்னில் நம்மளுக்கு பாண்ட் என்தால்பி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகணும். பாண்ட் என்தால்பி ஷுட் டிக்ரீஸ் லைக் திஸ் பேஸ்ட் ஆன் வெறும் பாண்ட் லென்த் அண்ட் அட்டாமிக் சைஸை மட்டும் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். பட் நார்மல் ட்ரெண்ட் இந்த மாதிரி கிடையாது. நார்மல் ட்ரெண்ட் வந்து சிஎல், சிஎல் வில் ஹாவ் கிரேட்டர், கிரேட்டர் பாண்ட் அசோசியேஷன் ஃபாலோடு பை ப்ரோமின், அப்புறம் ஃப்ளோரின் மட்டும் தனியாக வந்துடும் ஃபாலோடு பை அயோடின். ஸோ இந்த ட்ரெண்டு வரும், இதை தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த அனோமாலஸ் பிஹேவியர் ஆஃப் த ஃபஸ்ட் எலமெண்ட், அனோமாலஸ் பிஹேவியர் ஆஃப் த ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, என்தால்பி ஆஃப் டிசோசியேஷன் நார்மலாக டிக்ரீஸ் ஆகணும் ஆஸ் த பாண்ட் டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ். அது நார்மலான பாயிண்ட், எஃப் டூலேருந்து ஐ டூ வரைக்கும், எஃப் டூலேருந்து ஐ டூ வரைக்கும் இட் ஷுட் டிக்ரீஸ். பட் அந்த மாதிரி இல்லை, ஃப்ளோரின் மட்டும் தனியாக வந்து உனக்கு எஃப்எஃப் பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி வந்து இட் இஸ் வெரி லெஸ், திஸ் ஹஸ் காட் வெரி லெஸ் பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி. வை, நம்ம ஏற்கனவே அதோட ரீசன் பார்த்துட்டோம், ஏன் இட் ஹஸ் காட் வெரி லெஸ் பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி, பிகாஸ் யூ ஹாவ் வெரி ஸ்ட்ராங் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் பிட்வீன் த த்ரீ லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஃப்ளோரின் பீயிங் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட், இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அது புல் பண்ணும், தட் ஃபோர் அட் த ஸ்லைட்டஸ்ட் ப்ரொவொகேஷன் இந்த பாண்டை உடஞ்சிடும்னு சொன்னேன் இல்லையா, அதே ரீசன் தான் இங்கே. ஸோ தட்ஸ் வை டியூ டு எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன், டியூ டு ஒரு எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன், ஸ்மால் சைஸ், இதெல்லாம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, யூ கேன் எக்ஸ்பிளைன் தட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா ஆல் ஹாலஜன்ஸ் ஆர் ஆல் கலர்டு, எல்லாமே வந்து கலர்டாக இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றோட கலரை நீ ஞாபகம் வச்சுக்கணும், அயோடினோட கலர் தெரியும், அயோடின்லாம் நீ பார்த்துருப்பியான்னு தெரியல, அயோடின் வேப்பர்ஸ் பிங்க் கலரில் இருக்கும் வேப்பர்ஸ், ப்ரோமின் பார்த்தோன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் லிக்விட் இருக்கும், குளோரின் ஒரு மாதிரி ப்ளூஷ் க்ரீன் கலரில் இருக்கும், இந்த மாதிரிலாம் யூ ஹாவ் த டிஃப்ரெண்ட் கலர்ஸ், யூ ஹாவ் டு ரிமெம்பர் தோஸ் கலர்ஸ் அண்ட் யூ நோ த பேசிஸ் ஆஃப் த கலர் ஃபார்மேஷன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் படிச்சிருப்போம், இட் இஸ் டியூ டு த அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் அட் அ சர்டன் வேவ் லென்த் அண்ட் எமிஷன் அட் அ சர்டன் வேவ் லென்த். ஸோ ஃப்ளோரின் பார்த்தோன்னா பேல் எல்லோவில் இருக்கும் அண்ட் குளோரின் வந்து ஒரு மாதிரி க்ரீனிஷ் எல்லோ, ப்ரோமின் நான் ரெட்டிஷ் ப்ரௌன் அண்ட் அயோடின் வில் பி டீப் வயலட், வேப்பர்ஸ் பார்த்தோன்னா பிங்க் கலரில் இருக்கும். ஸோ தட் இஸ் அபவுட் த இருக்கும். நம்ம அடுத்தது வந்து பாண்டு, பாண்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், நேச்சர் ஆஃப் பாண்ட் எப்படி இருக்கும், நேச்சர் ஆஃப் பாண்ட் பிட்வீன் எனி டூ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், ஸோ கோவலன்ட் பாண்டு தான் உனக்கு ஃபார்ம் ஆகுது, எல்லாமே வந்து கோவலன்ட் பாண்டு தான் ஃபார்ம் ஆகும் அண்ட் பாண்ட் அசோசியேஷன் என்தால்பி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆல் ஆஃப் தம் ஃபார்ம்ஸ் கோவலன்ட் பாண்ட்ஸ். ஸோ தே கெயின் ஒன் எலக்ட்ரான் டு ஃபார்ம் தி ஆக்டெட் இல்லையா. ஸோ ஃப்ளோரின் தான் 9, 2, 7, ஸோ 2, 7 இருக்கிறதுனால இட் வில் கெயின் ஒன் எலக்ட்ரான் டு ஃபார்ம் 2, 8. ஸோ அந்த கெயின் பண்ணுறதுனால தான் நம்ம இங்கே மேலே பார்க்கோம் இல்லை, 8 ஆக்டெட் வரணும் அப்படின்றது. ஸோ ஈச் ஆஃப் தீஸ் வில் கெயின் ஒன் எலக்ட்ரான் டு அட்டைன் ஆக்டெட் லைக் திஸ். ஸோ நாட் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அடுத்தது வந்து முக்கியமானது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஆக்சிடேஷன் ஸ்டேட்.
எல்லா பி பிளாக் எலமெண்ட்ஸ்லேயும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம காம்பவுண்டோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்துக்கணும். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்குறதுக்கு முதல்ல அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ 1s2 2s2 2p5. ஸோ இதில் வந்து வீல் ட்ரா த பாக்ஸ் 1s2 2s2 2p5. 1 2 3 4 5. ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா என்ன, இட் கேன் லூஸ் ஒன் எலக்ட்ரான் வெரி ஈஸிலி. ஸோ இட் கேன் லூஸ் ஒன் எலக்ட்ரான் வெரி ஈஸிலி. இட் கேன் ஷேர் ஆர் இட் கேன் லூஸ் ஒன் எலக்ட்ரான் வெரி ஈஸிலி. லூஸ் பண்ணால் என்ன, எஃப் ப்ளஸ் வரணும். பட் ஃப்ளோரின் வந்து இட் இஸ் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் அப்படின்றதுனால இட் கேன் நெவர் லூஸ் எலக்ட்ரான்ஸ். தேர்ஃபோர் இட் கேன் ஒன்லி கெயின் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து யூ வில் ஹாவ் ஒன் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ யூ வில் ஹாவ் எஃப் மைனஸ் ஒன் ஆஸ் அ ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ ஃப்ளோரின் வந்து யூஸ்வலி இட் சூஸ் ஒன்லி நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸப்ட் இன் திஸ் காம்பவுண்ட் தட் இஸ் HOF. இதில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ட்ரிக்கியான காம்பவுண்ட் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ப்ளஸ் ஒன் போட்டுடுவோம், இதுக்கு ப்ளஸ் ஒன் போட்டுடுவோம், டோட்டலாக ஜீரோ வரணும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், பெராக்சி பாண்டுக்கு தான் நம்ம மைனஸ் ஒன் போடுவோம். ஆனால் இங்கே பெராக்சி பாண்டும் இல்லை. ஸோ ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜனுக்கு வந்து மைனஸ் டூ வரணும் உனக்கு. அப்போ மைனஸ் டூ போட்டால் ஃப்ளோரினுக்கு ப்ளஸ் டூ போட முடியாது. அப்போ என்ன வரணும், ஆக்சிஜனுக்கு மைனஸ் டூ போட்டேன்னா இதுக்கு ப்ளஸ் ஒன் வந்துடும் உனக்கு. ஓகே, ஸோ இன் திஸ் காம்பவுண்ட் ஃப்ளோரின் பி ஹேஸ் எக்ஸிபிட்ஸ் அ ப்ளஸ் ஒன் காம்பவுண்ட். பட் திஸ் காம்பவுண்ட் வில் பி வெரி அன்ஸ்டேபிள். அது அண்ட் ஹைலி ரியாக்டிவாக இருக்கும், எல்லாமே வந்து ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். ஸோ அதர் எலமெண்ட்ஸ் ஷோஸ் அ பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ஆஃப் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் செவன். பிகாஸ் டி ஆர்பிட்டலில் வந்துடுறது உனக்கு அப்புறமா 2p, அப்புறமா 3p, 4p, 5p வரும்போது அதோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கிறதுனால இட் இஸ் ஈஸி டு ரிமூவ் தி எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் தோஸ் 3p, 4p, 5p ஆர்பிட்டல்ஸ் வென் கம்பேர்ட் டு 2p. தேர்ஃபோர் டெண்டன்சி டு ஃபார்ம் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வந்து இட் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். வித் குளோரின் தான் நிறைய ஃபார்ம் பண்ணும், குளோரின் வில் ஃபார்ம் மோர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் பண்ணும், ஃபார்ம் பண்ணும். ஜீரோலேருந்து ஐ மீன் மைனஸ் ஒன், மைனஸ் ஒன், ஜீரோ, ப்ளஸ் ஒன், ப்ளஸ் த்ரீ, ப்ளஸ் ஃபைவ், ப்ளஸ் செவன், எல்லாம் இதில் ஃபார்ம் பண்ணும். ஸோ யூ வில் ஹாவ் CLO2 CLO CLO CLO3 CLO3 CLO4 CLO3 minus CLO4 minus CLO2 minus. எல்லாத்துக்கும் மைனஸ் போடும். ஸோ தீஸ் இதெல்லாம் வந்து உனக்கு குளோரின் வில் எக்ஸிபிட் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வென் கம்பேர்ட் டு தி அதர் ஹாலோஜன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் தட் யூ ஹவ் டு. இப்போ நம்ம அந்த பி பிளாக்ல வரைஞ்ச மாதிரி இதுக்கும் நம்ம வி கேன் நம்ம அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ இப்போ நார்மலாக கிரவுண்ட் ஸ்டேட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் வில் பி இன் த கிரவுண்ட் ஸ்டேட். த எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷன் வில் பி இன் த கிரவுண்ட் ஸ்டேட் வில் பி லைக் திஸ். ஸோ அப்புறமா நான் ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகிறோம், ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகிறோம். அப்போ எப்படி இருக்கும் உனக்கு, அது அந்த எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆகிடும் உனக்கு. ஒரு எலக்ட்ரான் எங்கேருந்து ஷிஃப்ட் ஆகும், யூ வில் ஹாவ் லைக் திஸ். யூ வில் ஹாவ் த டி ஆர்பிட்டல் இங்கே வந்துடும், 1 2 3 4 வந்துடும். ஸோ இங்கே வந்து யூ வில் ஹாவ் லைக் திஸ் அண்ட் பி ஆர்பிட்டல்லேருந்து. ஸோ இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிடும் இங்கே. ஸோ ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்துடும், 2p ஒன்று வந்துடும். ஸோ யூ வில் டேக் NS2 இல்லை, யூஸ்வலி யூ லவ் NS NP, சாரி இது வந்து NS NP ND. 2s2 3s2 4s2 4p6 3 5s2 5p6, எதை எடுத்துட்டுனாலும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன வருது, யூ வில் ஹாவ் 3 எலக்ட்ரானை இதால் லூஸ் பண்ண முடியும். அடுத்தது செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் பார்த்தா எப்படி இருக்கும், செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் அகெயின் யூ வில் ஹாவ் திஸ் திங் அப்படியே இருக்கும். இதில் இதில் வந்து இப்படி இருக்கும், இதிலிருந்து இருக்கிற ஒரு எலக்ட்ரான் மறுபடியும் டி ஆர்பிட்டலுக்கு போயிடும். ஸோ இஃப் யூ மைக்ரேட் திஸ் ஒன் எலக்ட்ரான் டு அனதர் டி ஆர்பிட்டல், ரெண்டு இங்கே வந்துடும். அப்போ பார்த்தோன்னா இந்த இடத்துல யூ வில் ஹாவ் ப்ளஸ் ஃபைவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த எலக்ட்ரானையும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ எப்படி இருக்கும் உனக்கு,
இந்த 1s2 அப்படியே இருக்கும். இந்த 2s ல இருக்கிற ஒரு எலக்ட்ரானும் டி ஆர்பிட்டலுக்கு ஜம்ப் ஆயிடும். இட் வில் ஜம்ப் டு டி ஆர்பிட்டல் ஃபார்மிங் +7, 1, 2, 3. ஸோ யூ கேன் சி தட் இட் ஃபார்ம்ஸ் +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ பிசைட்ஸ் இந்த -1, எல்லா ஹாலஜன் ஆட்டமும் -1 காமனாக காமிச்சிடும். -1ன்றது காமனான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா வரும்போது இந்த மாதிரி உனக்கு யூ வில் ஹாவ் திஸ் டைப் ஆஃப் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே. ஸோ அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் தேர் ஆல் தேர் ஆக்ட் அஸ் வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே. ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர். இது அடுத்த கிளாஸில் வந்து வி வில் சி த இம்பார்ட்டண்ட் ட்ரெண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்த ட்ரெண்டு தான் அதில். அந்த ட்ரெண்டில் வந்து